அதைக்குரிய குமரேசன் அவர்கள் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த போது சொன்னேன், ஒரு 10 நிமிஷத்தில் விட்டுருங்க, ஏன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து 4-5 நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னேன். ஆனாலும் கூட நான் வந்து இப்போ 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. உண்மையிலேயே அவரை வந்தவுடன் கேட்டேன், உங்களைப் போல் வேறு மருத்துவர்களை நீங்கள் இந்த துறையில் பயிற்றுவித்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். 2 பேர் என்றால் அதில்தான் கொஞ்சம் அவரிடத்தில் வருத்தம். உண்மையிலே அவருக்கு இருக்கிற இந்த ஆற்றலை, அவருக்கு இருக்கிற திறமையை இன்னமும் 100 பேருக்கு பயிற்றுவித்திருக்க வேண்டும். நான் அவரை இந்த அரசின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலை ஏற்று மிக விரைவில் பயன்படுத்திக் கொள்வேன் என்கின்ற நம்பிக்கையை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்துவதற்காக இந்தியாவிலேயே தமிழகத்தில் மருத்துவ திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்துகிற மாநிலம் என்று அதற்கும் ஒரு பரிசினை தந்தார்கள். கருத்தடை சாதனங்களை பொருத்துவதில் இந்தியாவில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அதற்கும் ஒரு விருது தந்திருக்கிறார்கள். இப்படி ஏராளமான விருதுகளை கடந்த ஓராண்டில் தமிழக மருத்துவத்துறை மருத்துவர்களின் உதவியோடு இந்த விருதுகள் எல்லாம் தமிழகத்திற்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கிறது. மாவட்ட அரசு மருத்துவமனைகளாக இருந்தாலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளாக இருந்தாலும் 11,333 மருத்துவமனைகள் இருக்கிறது தமிழகத்தில். இதுதான் இந்தியாவிலேயே அதிகப்படியான மருத்துவமனைகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. என்றாலும் கூட இன்னமும் புதிய முயற்சிகளை தமிழகத்தில் செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், ஆனால் வந்திருக்கிற அனைவருமே சிறப்பு விருந்தினர்கள் என்கின்ற வகையில் ஒரு அரங்கம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் இந்த நூல் வெளியீட்டு விழா அரங்கமாகத்தான் இருக்க முடியும். நீதியரசர்கள், சிறந்த வழக்குரைஞர்கள், மிக சிறந்த நம்முடைய மருத்துவர் பெருமக்கள், இப்படி ஏராளமான சிறப்பு விருந்தினர்களை உள்ளடக்கி இருக்கிற இந்த அரங்கம் இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு பெருமை வாய்ந்த அரங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் குமரேசன் அவர்களின் இந்த மருத்துவம் சார்ந்த பணிகளை, அவர் சொல்வதை காட்டிலும், அவர் எழுதிய புத்தகத்தை படிப்பதை காட்டிலும், இங்கே ஒரு இருவர் அவரின் மூலம் சிகிச்சை பெற்றவர்கள் சாட்சியாக ஒரு குறும்படம் ஒன்று வெளியிடப்பட்டது. அது பார்த்தவர்களுக்கு நிச்சயம் தெரியும் அவருடைய சிகிச்சையின் மகத்துவம் எந்த அளவுக்கு ஒரு மகத்தான வெற்றியினை தந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய தமிழகத்தில் மட்டுமல்ல, அமெரிக்கா, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்தும் கூட அவரிடத்தில் இன்றைக்கு இந்த கீச்சுக்குரலுக்காக சிகிச்சை பெற்று மிகப்பெரிய அளவில் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற அந்த விஷயத்தை இங்கே 2 மாதிரிகளின் மூலம் நம்மால் தெரிந்து கொள்ள முடிந்தது. 481வது சிகிச்சை என்கின்ற வகையில் ஒருவருக்கு சிகிச்சை அளிக்கும் வீடியோவை இங்கே போட்டு காட்டினார்கள். அது என்ன 481 என்று அவரிடத்தில் கேட்டோம். அவர் சொன்னார், பொதுவாகவே எல்லோரும் சொல்வதுண்டு, நான் 1000கணக்கானவர்களுக்கு மருத்துவம் பார்க்கிறேன் அல்லது 1000கணக்கானவர்களுக்கு ஏதாவது செய்கிறேன் என்று பொதுவாக சொல்வதுண்டு, ஆனால் என்னுடைய ஒவ்வொரு மருத்துவத்திலும் பயனடைந்தவர்களுடைய பட்டியலை நான் எழுதி வைத்திருப்பது என்பது இயலாத காரியம் என்பதாலே தான் அதை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறேன். இவர் சுவிட்சர்லாந்திலிருந்து வந்திருப்பவர், 481வது ஆள் என்று அதற்கான ஒரு எண்ணையும் காட்டினார். இது ஒரு ஆதாரபூர்வமாக இந்த மருத்துவத்தை இன்றைக்கு வெற்றி பெற செய்வதில் அவர் காட்டியிருக்கிற முனைப்பு தான் இது. இன்றைக்கு 1010 பேருக்கு தன்னால் குரல் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 1010 பேருடைய மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். 1010 பேருடைய குரல் மாற்றம் என்பது அவருடைய வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இங்கே பேசிய பெருமதிப்பிற்குரிய அம்மையார் நம்முடைய கமலி ஸ்ரீபால் அவர்கள் பேசும்போது கூட சொன்னார்கள், ஒருவருக்கு அந்த பெண் குரல், பெண் தன்மையுள்ள குரல், கீச்சு குரல் இருந்தாலே அவர் எந்த அளவுக்கு தன்னை ஒரு அதாவது நொந்து கொள்வார் என்கின்ற விஷயத்தை இங்கே மிக சிறப்பாக எடுத்து சொன்னார். நானும் கூட ஏராளமானவர்களை, அத்தகைய குரல் தன்மை உடையவர்களை பார்த்திருக்கிறேன். அவர் எழுதிய புத்தகத்தை நான் முழுமையாக படிக்கவில்லை, நிச்சயம் படித்துவிட்டு அவருக்கு என்னுடைய அந்த ஃபீட்பேக் நிச்சயம் தருவேன். கடந்த 4-5 நாட்களுக்கு முன்னால் வந்து அந்த புத்தகத்தை தந்தார். உண்மையிலேயே படிக்கவில்லை, உண்மையை ஒத்துக்கொண்டு தான் தீர வேண்டும். நான் பல்வேறு பணிகளின் நிமித்தமாய் அந்த புத்தகத்தை படிக்காமல் இருந்து விட்டது எவ்வளவு பெரிய தவறு என்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் தெரிந்தது. உண்மையிலேயே படித்திருக்க வேண்டிய புத்தகம். அவர் முதல் 400 அந்த பயனாளிகளின் பட்டியலை
எந்தெந்த மாநிலங்களிலிருந்து பயன்பெற்றிருக்கிறார்கள், எந்தெந்த நாடுகளிலிருந்து இதன் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற அந்த பட்டியலை போடும்போது அமெரிக்கா, இலங்கை போன்ற பல்வேறு நாடுகளும், இந்தியாவில் ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் கூட அவரிடத்தில் சிகிச்சை பெற்றிருப்பதை அவர் அந்த 400 பயனாளிகளுக்கான பட்டியலிலிருந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். உண்மையிலேயே அவரை வந்தவுடன் கேட்டேன், உங்களைப் போல் வேறு மருத்துவர்களை நீங்கள் இந்த துறையில் பயிற்றுவித்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். ரெண்டு பேர் என்றால் அதில்தான் கொஞ்சம் அவரிடத்தில் வருத்தம். உண்மையிலேயே அவருக்கு இருக்கிற இந்த ஆற்றலை, அவருக்கு இருக்கிற திறமையை இன்னமும் பல 100 பேருக்கு பயிற்றுவித்திருக்க வேண்டும். அது என்ன காரணமோ தெரியவில்லை. ஆனாலும் கூட நான் அவரை இந்த அரசின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலை ஏற்று மிக விரைவில் பயன்படுத்திக் கொள்வேன் என்கின்ற நம்பிக்கையை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மூலம் பல மருத்துவர்கள் பயிற்சி பெற வேண்டும். ஏனென்றால் இந்த கீச்சுக்குரலிலிருந்து ஒரு கம்பீர குரலுக்கு மாறுவதற்கு எவ்வளவு பேர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த குரல் மாற்றத்தை ஏற்படுத்துகிற அந்த அரிய சிகிச்சையை இவர் மூலம் இன்றைக்கு தமிழகத்தின் மருத்துவத்துறையில் ஒரு சிறப்பு பிரிவை ஏற்படுத்தி தமிழகத்தின் பல நூற்றுக்கணக்கான மருத்துவர்களுக்கு, தமிழகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய மருத்துவ கட்டமைப்பு இருக்கிறது. அண்மை காலமாக கடந்த ஓராண்டில் மட்டும் தமிழக மருத்துவத்துறைக்கு ஒன்றிய அரசின் சார்பில் 10 மேற்பட்ட விருதுகளை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் 2-3 நாட்களுக்கு முன்னால் கூட ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மன்சுக் மாண்ட்வியா அவர்கள் என்னை வாரணாசிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்தார்கள். நான் அந்த நிகழ்ச்சிக்கு வர இயலாத காரணத்தை அவரிடத்தில் தெரிவித்தேன். காரணம், தமிழகத்தில் இந்த மாண்டஸ் புயல் கரையை கடக்கவிருக்கிறது. நாளை நான் சென்னையில் நிச்சயம் இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் என்னுடைய அந்த இயலாத்தன்மையை அவரிடத்தில் எடுத்து தெரிவித்தேன். அன்றைக்குத்தான் அந்த நிகழ்ச்சி நடத்திய போது இங்கிருந்து மருத்துவத்துறையின் சார்பில் நம்முடைய NHM MD-யை அங்கே அனுப்பியிருந்தோம். அவரிடத்தில் தமிழகத்திற்கு ஒரு விருதை தந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இந்த ஒட்டுமொத்தமாக அனைவருக்குமான மருத்துவம் என்கின்ற வகையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது என்கின்ற வகையில் பாராட்டி ஒரு விருதையும் பாராட்டுச் சான்றிதழையும் அவரிடத்தில் தந்திருந்தார்கள். அதை தருவதற்குத்தான் என்னை அழைத்திருந்தார். என்னால் போக இயலவில்லை. ஆனாலும் நம்முடைய அலுவலர்கள் போய் பெற்று வந்தார்கள். அதைத்தான் நேற்று காலை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவரிடத்தில் காட்டி அதை அவரிடத்தில் வாழ்த்துக்களை பெற்றோம். இப்படி கடந்த ஓராண்டில் மட்டும் தமிழ்நாட்டில் மருத்துவத்துறை ஏராளமான விருதுகளை பெற்று வருகிறது. கடந்த 15 நாட்களுக்கு முன்னால் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் சார்பில் அதனுடைய திட்டங்களை மிக சிறப்பாக கொண்டு செல்வதிலும், அந்த எய்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வை தமிழகத்தில் மிக சிறப்பாக ஏற்படுத்துவதற்காகவும் இந்தியாவில் தமிழகத்திற்கு முதல் மாநில விருது கிடைத்திருக்கிறது. அதேபோல் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய உணவு கட்டுப்பாட்டு துறையில் அந்த தர நிர்ணயம் அதேபோல் சிறப்பான வகையில் இந்த துறை செயலாற்றுகிறது என்று சொல்லி இந்தியாவில் முதன் மாநிலம் என்கின்ற அந்த விருது மட்டுமல்லாது, ஒரு 75 மாவட்டங்களை இந்தியாவில் அவர்கள் தேர்வு செய்து அதில் 11 மாவட்டங்களுக்கு முதல் பரிசை தமிழகத்தைச் சேர்ந்த மாவட்டங்களுக்கும் தந்திருக்கிறார்கள். இப்படி ஏராளமான தாய்மார்களுக்கு, கருவுற்ற தாய்மார்களுக்கு இந்த மஞ்சள் காமாலை நோய் கண்டறிவது சம்பந்தமாக இந்தியாவிலேயே தமிழகத்து கருவுற்ற தாய்மார்களுக்குத்தான், இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்குத்தான் அந்த சிகிச்சை மிக சிறப்பாக செய்யப்படுகிறது என்கின்ற வகையில் அதற்கும் இந்திய அளவில் முதல் பரிசு கிடைத்தது. மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்துவதற்காக இந்தியாவிலேயே தமிழகத்தில் மருத்துவ திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்துகிற மாநிலம் என்று அதற்கும் ஒரு பரிசினை தந்தார்கள். கருத்தடை சாதனங்களை பொருத்துவதில் இந்தியாவில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அதற்கும் ஒரு விருது தந்திருக்கிறார்கள். இப்படி ஏராளமான விருதுகளை கடந்த ஓராண்டில் தமிழக மருத்துவத்துறை மருத்துவர்களின் உதவியோடு, மருத்துவர்களின் களப்பணி, அவர்களுடைய ஒரு ஆத்மார்த்தமான பணிபுரிதலோடு இந்த விருதுகள் எல்லாம் தமிழகத்திற்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு கிடைத்த அந்த விருது கூட அனைவருக்குமான மருத்துவ சேவையில் இந்தியாவில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதற்கு கிடைத்த அந்த விருதை நான் பத்திரிகையாளரிடத்தில் நேற்றைக்கு சொல்லும்போது சொன்னேன், இந்த விருது யாருக்கு சமர்ப்பணம் என்றால் கடைக்கோடி மனிதனுக்கும் மருத்துவ சேவை என்கின்ற வகையில் மலை கிராமங்களிலும் குக்கிராமங்களிலும் இந்த கிராம சுகாதார செவிலியர்கள் அவர்கள் படுகிற பாடு, அவர்களுடைய கடுமையான உழைப்பு, அவர்களின் வாயிலாகத்தான் இது சாத்தியமாக இருக்கிறது. எனவே இந்த விருதை அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று நேற்றைக்கு பத்திரிகையாளர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை சொல்வதற்கு காரணம், தமிழகத்தின் அந்த மருத்துவ கட்டமைப்பு என்பது துணை சுகாதார நிலையங்களாக இருந்தாலும்
ஆரம்ப சுகாதார நிலையங்களாக இருந்தாலும், வட்டம் சாரா மருத்துவமனைகளாக இருந்தாலும், வட்டார மருத்துவமனைகளாக இருந்தாலும், மாவட்ட அரசு மருத்துவமனைகளாக இருந்தாலும், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளாக இருந்தாலும், 11,333 மருத்துவமனைகள் இருக்கிறது தமிழகத்தில். இதுதான் இந்தியாவிலேயே அதிகப்படியான மருத்துவமனைகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. என்றாலும் கூட இன்னமும் புதிய புதிய முயற்சிகளை தமிழகத்தில் செய்ய வேண்டியிருக்கிறது. எனவேதான் பெரும் மதிப்பிற்குரிய மருத்துவர் குமரேசன் அவர்களின் வாயிலாக இந்த மகத்தான மருத்துவமும் இவரோடு போய்விடக்கூடாது, அல்லது இவர் உருவாக்கியிருக்கிற இரு மருத்துவர்களோடு அது நின்றுவிடக்கூடாது என்பதற்காக அரசின் சார்பிலேயே இவரின் மூலம் அரசு மருத்துவர்கள் பலரை பயிற்றுவிக்கிற அந்த பணியினை மிக விரைவில் தொடங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கே இன்னொன்றும் சொல்லப்பட்டது. திருநங்கைகளுக்கு அவர்களுக்கான அந்த திருநங்கைகள் உருவத்தால் உள்ளத்தால் அவர்கள் மகளிரை போன்றே ஆய்விட்ட நிலையில் குரலிலும் அது ஒத்து வந்தால்தான் அவர்கள் வாழ்வதற்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு நல்ல மனநிலையை தரும் என்கின்ற அளவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மரியாதைக்குரிய மருத்துவர் குமரேசன் நினைத்தால் திருநங்கைகளுக்கும் அவருடைய பெண்மை குரலை கொண்டு வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயம் இந்த அரசை பொறுத்தவரை ஏற்கனவே திருநங்கைகளுக்கென்று அவர்கள் அறுவை சிகிச்சைகளுக்கு தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு சென்று தான் அறுவை சிகிச்சைகள் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையும், மும்பை போன்ற வெளி மாநிலங்களுக்கு சென்று தான் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையும் இருக்கிறது. எனவே இதை கருத்தில் கொண்டு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலை பெற்று இன்றைக்கு மதுரை, சென்னை போன்ற பல்வேறு மருத்துவமனைகளில் அவர்களுக்கு இங்கேயே இலவசமாக அவர்கள் விரும்பும் சிகிச்சைகளை, அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் எந்த சிகிச்சையாக இருந்தாலும், அவர்களுக்கான பிரத்யேக சிகிச்சைகளை தமிழக அரசே இப்போது செய்து கொண்டிருக்கிறது. கடந்த ஓராண்டு காலமாக அதில் நூற்றுக்கணக்கானவர்கள் பயன்பெற்றும் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் குமரேசன் அவர்களின் மூலம் எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும், தமிழகத்தில் 36 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கிறது, இந்த 36 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும், இதை குறிப்பாக நம்முடைய மாவட்ட அரசு மருத்துவமனைகள் போன்ற பலவற்றிலும் கூட எங்கேயெல்லாம் இந்த திருநங்கைகளுக்கான சிறப்பு பிரத்யேக மருத்துவ பிரிவுகள் இருக்கிறதோ அங்கே அவர்களுக்கான இந்த குரல் மாற்றம் செய்கின்ற அந்த பிரிவை உருவாக்குவதற்கு இவரின் மூலம் பயிற்சி பெற்ற தனி மருத்துவர்களை அங்கேயும் அவர்களை பணியமர்த்துவதற்குரிய நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொள்ளும். அதற்கு பெருமதிப்புக்குரிய குமரேசன் அவர்கள் ஒப்புதல் தருவார் என்றே நான் கருதுகிறேன். நிச்சயம் அவர் ஒரு மிகச்சிறந்த சேவை நோக்கம் கண்ட மருத்துவர் என்பது இன்றைக்கு நிறுவனமாகி இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்க மாட்டோம். எனக்கும் கூட இன்றைக்கு ஏராளமான பணிகள், இந்த அதிகாலை தொடங்கி நிறைய நிகழ்ச்சிகளில் நிறைய நிகழ்வுகளில் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சமூக வலைதளத்தை பார்த்தால் தெரியும், நான் ஒவ்வொரு நிகழ்ச்சி முடித்ததும் அந்த பதிவை அந்த சமூக வலைதளத்தில் நானே பதிவிடுவேன். எனக்கு யாரும் மேனேஜர் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நானே தான் போடுவேன். இப்போ இது முடிச்சுட்டு கீழே இறங்கி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இதோட ஸ்டேட்டஸ் போட்டுருவேன். அந்த மாதிரி போடும்போது அதில் இருந்து பார்த்துக்கலாம். எப்படியும் ஒரு நாளைக்கு 8-10 நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன். அந்த கலந்துக்கிற நிகழ்ச்சிகள்லாம் மனமகிழ்ச்சியை, மன நிறைவை தந்தாலும் இந்த நிகழ்ச்சி என்பது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஆத்மார்த்தமாக சொல்ல ஒரு ஆசைப்படுகிறேன், ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இவ்வளவு சிறப்பு விருந்தினர்களையும் ஒரு சேர பார்ப்பது என்பது இன்னமும் ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி. மரியாதைக்குரிய குமரேசன் அவர்கள் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த போது சொன்னேன், ஒரு 10 நிமிஷத்தில் விட்டுருங்க, ஏன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து 4-5 நிகழ்ச்சி இருக்குதுன்னு சொன்னேன். ஆனாலும் கூட நான் வந்து இப்போ 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவம், இவ்வளவு பேரும் வருகை தந்து அவரை நீங்கள் வாழ்த்துவதற்காக காத்திருக்கிற போது நானும் இன்னொரு நிகழ்ச்சியை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு நேரம் கடந்து போனால் பரவாயில்லை என்பதால் தான் இந்த நிகழ்ச்சியில் இருந்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் குமரேசன் அவர்களுடைய அந்த சேவையை இந்த அரசு பயன்படுத்தி கொள்ளும் என்று சொல்லி சிறப்பான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.